ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசம் கோஜ ஜெகநாத். சமசக்கு எம்தியாச்சந்தி எம்தியாசகோசர தாந்து. இன்றைக்கி பாருங்களேன் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. முந்தான நேற்று தான் நல்ல மழை வந்துச்சு, குளிர் கொஞ்சம் ஓரளவுக்கு குளிராக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா மழை வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து மாமையார் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் கீரை வந்து இந்த வந்து பூசணிக்காய் கீரை வந்து எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இங்கே வந்து பூசணிக்காய் வச்சு பூசணிக்காய், அதுக்கப்புறம் பூசணிக்காய் இலைகள், அந்த கீரை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த தண்டு அதெல்லாமே வச்சு சூப்பராக பொரியல் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் வராங்க, நிறைய பேர் வந்து நான் உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி வந்து அண்ணா வந்து இன்றைக்கி நைட்டுக்கு தான் போய் அங்கே ரீச் ஆகுவாங்க. நேற்று தான் போனாங்களா, மார்னிங் வந்து இன்னைக்கு மார்னிங் 5 o'clockல தான் வந்து ட்ரெயினே பிடிச்சாங்க. இன்னைக்கு நைட்டு இல்லை நைட் 10-11 மணி ஆகிடும் அவங்க போகிறதுக்குள்ள. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்டயே கேட்கல. மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். மாமி அஜிக்கு வந்து செய் முட்டைக்கோசு பொரியல் கூட்டுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. இப்போ வந்து நம்ம பூஜை பண்ணதை முதல்ல பார்த்துட்டு வரலாம். பேக் கேமரா உங்ககிட்ட காட்டுறேன். இன்னைக்கு பூ வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இன்னைக்கு பாருங்கள், எனக்கு கிருஷ்ணர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. எல்லோரும் இங்கேருந்தே கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் கடவுள் நல்லா வச்சுக்கணும். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து தோசை தான் சாப்பிட்டேன், நீங்கள் வந்து பாருங்க. மார்னிங்லேயே பாருங்கள், நான் வந்து 3 தோசை, அதுக்கப்புறம் டமேட்டோ சாஸ் வந்து நான் ஊற்றிக்கிட்டு அதில் தான் செய்வேன். கொஞ்சம் செய்கிறதுக்கு டிலே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நான் வந்து தோசை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம செடியில் வந்து தேங்காய் வந்து வந்துருந்துச்சு. இது வந்து விழுற மாதிரி ஸ்டேஜில் போயிடுச்சா, சரி நம்ம வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து கொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ சின்னசாக இருக்குமேனே தெரியல நிஜமாகவே. பார்க்க மட்டும்தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் இதுக்குள்ளே இதை அந்த வெளியில் எடுப்போம் பார்த்தீங்களா, அதை எடுக்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. சரி ஓகே, இருக்கிறதே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள். அப்பா வந்து கோதுமை மாவு வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க கொடுப்போம். இது வந்து ஒரு பேக்கில் இருக்குது. நாங்கள் வந்து இதை வந்து நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் நாங்கள் வந்து போட்டு வைப்போம். நான் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் டப்பாஸ் எல்லாமே, உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே டப்பா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது மசாலா பவுடர் ஐட்டம்ஸ், இது தான் நம்ம வந்து கோதுமை மாவு போட்டு வைக்கிறது. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, நான் இங்கே தான் குளிப்பேன். இந்த இடத்துல தான் இப்போ இந்த இடத்துல தான் நான் குளிக்கிறேனே. வந்து தனி சோறு இருக்கா, ஸோ அதனால் இன்றைக்கி இந்த சாப்பாடு பண்ண மாட்டோம். 4 மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிப்போம். பாருங்கள், தனி சோறு வந்து இன்னுமே ஒரு 4 பேர் சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் தண்ணி சோறு இன்றைக்கி சாப்பிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாமியார் வந்து முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்காக கட் பண்ணிட்டாங்க. கீரை வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு, இப்போ வந்து கீரையை தான் கட் பண்ண போகிறோம். கீரைக்காக என்னென்ன கட் பண்ணுறோம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு முட்டைக்கோஸு கட் பண்ண தெரியாதா,
ஒரு மாதிரிலும் சுத்தமாக கட் பண்ணிவிடுவேன். அதனால் மாமியாரே கட் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கும் நானே சேர்த்து கட் பண்ணிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்காங்க. கீரையும் எனக்கு கட் பண்ண தெரியாது. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பூசணிக்காய். நல்லா டேஸ்டான பூசணிக்காய்னா மேலே வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்கணும், உள்ளே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்கணும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக. இதில் வந்து பூசணிக்காய் இலை, அதுக்கப்புறம் பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இருக்குது. இந்த வெயில் டைம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த சைடு பாருங்களேன். இந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னா அப்படியே மண்டை காஞ்சிரும். இப்போ இங்கே தான் நாங்கள் வந்துட்டோன்னே காய போடுறோம். ரொம்ப அழகாக இருக்குது. வெயில் வந்ததுமே காய போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செடியில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதுங்களா? இதுலேயுமே இதுலேயுமே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. ரோடு பக்கம் போகலாம். இந்த தண்ணி பைப்பு வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 8-9 மாதம் இருக்கும். ஆனால் நியூ இயரில் வரும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் வந்தது காணும். அங்கேயே கிடக்கு. அங்கே பாருங்கள், அங்கே வந்து ரோடு போட்டாச்சுட்டு பாருங்கள், போட்டு முடிச்சிட்டாங்க. அங்கே ஓரளவுக்கு போட்டு முடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. அங்கே வந்து எப்போவுமே தண்ணி வந்து தேங்கிட்டே இருக்குமா, இப்போ வந்து போட்டதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மரத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த மாங்காய் வரும் பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லுவாங்க, பூ பூ பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே பூதான். இப்போ பாருங்கள் பூசணிக்காய் இது எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்காங்க. பூசணிக்காய் கீரை, இதில் என்னென்ன கீரை இருக்குன்னு நான் பார்க்கல. இது வந்து தண்டு கீரை. அதுக்கப்புறம் பசலை கீரை பாருங்கள், இதுதான் பசலை கீரை. இதை வந்து போய் சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூசணிக்காய்க்கு வந்து கொக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா நீட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். மாமியாரும் கையில் வளையல் போட்டிருக்காங்க பாருங்கள். நாங்கள் ரெண்டு பேருமே சேம் சேம். நல்லாயிருக்கா? மாமியார் வந்து ரெட் கலர் போட்டிருக்காங்க, நான் வந்து ப்ளூ க்ரீன். பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும். மாமியார் கைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு வளையல். நிறைய பேர் மாமியார் வந்து அந்த அப்பா வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க, அதை நிறைய பேர் இருந்து சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதை போடலாமா வேணாமான்னு டவுட்டில் தான் இருந்தேன், வேறு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. பட் நிறைய பேர் பாசிட்டிவ் ஏதாவது சொல்லியிருந்தாங்க, மாமியார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இதை வந்து கட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். அப்பாக்கிட்ட நான் வந்து உப்பும் சீரகமும் வாங்கிட்டு வர சொன்னால், அதை வந்து இது வந்து பஞ்சு போட்டணும். இதில் வந்து சீரகம், வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாமே இருக்கும். அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சீரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து சமைக்கும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கீரை வந்து கட் பண்ணி முடித்தாச்சு, அதுக்கப்புறம் பூசணிக்காவும் கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து வானலில் வந்து ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சீரகம் வந்து நம்ம போட்டுக்கலாம். சீரகமும் வரமிளகாவும் போட்டுக்கிறேன், நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நம்ம வந்து பூசணிக்காவை இதில் போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து இது மேலேயே கீரை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கீரை
கீரை போட்டாச்சு. இதை நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இதை வந்து தட்டு போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிடும் நம்ம கேஸ்னால். அதில் வந்து மீடியமாக நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அடுப்பு அப்படின்னும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. இன்னுமே நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா தட்டு போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வெந்து அது வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வேகும்போது தெரியும். ஏன்னா இது ரொம்ப வேகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகிடும். இப்போ வெந்து முடிச்சாச்சு பாருங்கள். உப்பு போட்டதுமே இன்னுமே தண்ணி தண்ணியாக வரும் பாருங்கள். அந்த கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சு விடணும் கீரையை. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒடியாவில் சொல்லுவாங்க, கோரா கோரி சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மசிச்சு விட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லா குக் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு மசிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு. அது இன்னுமே வேகவே இல்லை. எவ்வளோ நேரம் நான் வேக வச்சேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப டைம் ஆச்சு, ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள், கோரளவுக்கு வெந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு வந்து இடித்து போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமே தண்ணி விட்டேன். அடி பிடிச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா அதிகமாக தீ வைக்காமல் ரொம்ப லோவாக தீ வந்து விறகெல்லாமே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். மூடி அதுக்கப்புறம் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கும் பார்த்தீங்களா. தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா மசி வச்சுட்டு அதை இது பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து கருவாட்டுக்கு வந்திருந்தாங்களா, 7 நாள் கருவாடு காட்டுறதுக்காக. அதுக்கு அவனும் வந்து எனக்கு காட்டுங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான். நாங்கள் வந்து சமையல் செய்யும்போது தான் குழந்தையும் வந்திருந்தான். 7 நாள் வந்து பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது கருவாடு மாதிரி. 7 நாள் கருவாடு பாருங்களேன் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குன்னு. இதை வந்து சாப்பிட முடியாது. அதனால் மாமியார் சொன்னாங்க வேண்டாம், இதை வச்சா கூட வாய்க்கு வந்து பத்தவே பத்தாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாமியார் வந்து வைக்கலை பாருங்கள். அதுக்கு கீழே வந்து இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல, ஒடியால் வந்து பத்திரமுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரமுண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன். இது கேட்லக்கா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்க, அவன் வந்து பூனை வந்து இழுத்துட்டு போயிடுச்சா, பூனை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். செம்ம வாழ்த்தானோ. அவன்கிட்ட விளையாட முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து முட்டைக்கோசு பொரியல் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவுக்கு வந்து தண்ணி சோறு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். இது வந்து செய்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதனால் நான் காட்டலை. இதுவும் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் மாமியாரும் மாமனாரும் உட்காந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. நான் அவங்கள கொஞ்சம் கலாய்ச்சிட்டே இருந்தேன், நீங்கள் வந்து என்னை கூப்பிடாமல் சாப்பிட்ருக்கீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சொன்னாங்க, முதல்ல நான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே இருந்தாங்க. தண்ணி சோறு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன், சரி நாங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் கீரை பொரியல், அதுக்கப்புறம் முட்டைக்கோசு பொரியல். ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். ஓகே நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நாள் கழித்து தண்ணி சோறு சாப்பிட போகிறேன். முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக ஓகே.
நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் பாய்.